நமஸ்தே, என் பேர் அகிலேஷ் பி கல்யாண். நான் ருக்மிணி தேவி நாத்யக்ஷேத்ரா ஃபவுண்டேஷனில் பெயிண்டிங் ஃபோர்த் இயர் படிக்கிறேன். நம்ம விநாயகர் இந்த பூமியில் பிறந்த நாள் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்காக நான் இங்கே ஒரு பிக்சர் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சரோட மீடியம் என்னன்னா ஆயில் பேஸ்டல்ஸ். இப்போ இந்த பிக்சரோட கான்செப்ட் வந்து ஒரு கோவிலில் பூஜா முறையில் இருந்து தியானம் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டில் வரைஞ்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஷேடோ எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் வந்து என் ஓன் இமேஜினேஷன். இதுதான் என் செகண்ட் பிக்சர். இந்த பிக்சர் வந்து நான் வந்து டூடல் ஆர்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். மீடியம் வந்து பிளாக் பென். இப்போ இந்த பிக்சரோட கான்செப்ட் என்னென்னா நான் வந்து விநாயகரோட ஃபேஸ் போர்ட்ரேட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து கிரீடம் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் என் கிளாஸில் என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் படித்தோம் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஸ்பைரல் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் என் தேர்ட் பிக்சர். இந்த பிக்சரை வந்து நான் இந்தியன் ஆர்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். மீடியம் வந்து போஸ்டர் கலர்ஸ். இப்போ இந்த பிக்சரோட கான்செப்ட் என்னென்னா நான் விநாயகரை ஃபீல் பண்ணுற யூஸ் பண்ண கலர்ஸ் வந்து ஃபீலிங்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து இது கொடுத்து இமேஜின் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து ஆங்கர், எல்லோ வந்து நார்மல், ப்ளூ வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்போது நோ இஷ்யூஸ், ஒரு இஷ்யூ இல்லாத ஒரு ஃபீலிங் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கொடிகளை உங்களுக்கு தெரியும். இந்த கொடியை ஏன் வரைஞ்சேன்னா விநாயகரோட பவர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கொடிகளை வரைஞ்சிருக்கேன். அப்புறம் இந்த சிம்பிள்ஸ் இருக்கு கொடி நடுவில், இது வந்து சேக்ரட் சிம்பிள், ஹிந்துஸோட சேக்ரட் சிம்பிள்ஸாக இமேஜின் பண்ணி அதை ரெப்ரசன்ட் பண்ணி பார்த்துருக்கேன். தேங்க்யூ. நமஸ்தே. நமஸ்தே, என் பேர் அமுதன். நான் பெயிண்டிங் ஃபோர்த் இயர் படிக்கிறேன். ஆறு நிமிஷத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு நான் மூணு பிக்சர் வரைஞ்சிருக்கேன். இந்த மூணு பிக்சர் வரைஞ்சிருக்கேன். அந்த விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்கன்னா விநாயகர் பிறந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறாங்க. நான் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு பண்ண மூணு பிக்சரில் இது ஃபஸ்ட்டு பிக்சர். இதில் வியாசர் வந்து விநாயகருக்கு மகாபாரதம் சொல்லி விநாயகர் எழுதுகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது போஸ்டர் கலர் மீடியம் ரியலிஸ்டிக்கில் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய செகண்ட் பிக்சர். இது பிளாக் பென் வச்சு எனக்கு தெரிஞ்ச டிசைன்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். அந்த டிசைன்லாம் வச்சு லைட்டு ஷேடோ அப்புறமா அந்த டார்க்காக அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னோட தேர்ட் பிக்சர். இது வந்து இந்தியன் ஆர்ட் பண்ணியிருக்கேன். இந்த இந்தியன் ஆர்ட் பிக்சருக்கு ரெட்டு, எல்லோ, ப்ரௌன், எல்லோ அக்கர், ஆரஞ்சு, எல்லோ, வைலட் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இந்தியன் ஆர்ட் பிக்சரு தமிழ் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயலுக்கு வடிவமாக இது போட்டிருக்கேன். அப்புறமா இந்த நமஸ்தே, என் பேர் ஆரியன். நான் வந்து ஃபோர்த் இயர் பெயிண்டிங் படிக்கிறேன். இந்த கணேச சதுர்த்திக்கு வந்து நான் கணேசா இருந்திருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு கணேசா பிக்சர். இதில் வந்து ராத்திரியில் கணேசா வந்து ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளூட் ஏன் வாசிக்கிறாங்கன்னா ஃப்ளூட் வாசிக்கும் போது நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி வெளிச்சு தர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னெல்லாம் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா வார்ம் அண்ட் கூல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய செகண்ட் பிக்சர். இது வந்து கணேஷா வந்து வீணை வாசிக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன நான் பார்த்துருக்கேன்னா இது வந்து தண்ணி, இது வந்து தீ. இவங்க வந்து வீணை வாசிக்கும் போது அந்த தண்ணியும் தீயும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வார்ம் அண்ட் கூல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய லாஸ்ட் பிக்சர். இது வந்து இந்தியன் ஆர்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது வந்து கணேஷா வந்து நான் வந்து ஆரஞ்சு கலரில் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து ஒரு கார்டில் உட்காந்து ரசிக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வார்ம் அண்ட் கூல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வார்ம் கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கணேஷா வந்து நல்லா பளிச்சுன்ட்டு தெரிகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. நமஸ்தே, என் பேர் ஆர் மௌனேஷ் பாலாஜி. கஜானந்த உற்சவுக்கு தப்லா மேலே ஏறி நின்று புல்லாங்குழல் வாசிக்கிற விநாயகரை வாட்டர் கலர் மீடியமில் பண்ணியிருக்கேன்.
இது என்னோட செகண்ட் ரியலிஸ்டிக் பிக்சர். இதில் இதோட டாபிக் குளக்கர கணபதி. இதில் கணபதியை பிளாக் ஜெல் பண்ணால டூடலில் ஃபில் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் போஸ்டர் கலர் மீடியமில் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் அரச மரத்துக்கடியில் உட்காந்துருக்கவங்க கல்லை செஞ்சவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் நான் வந்து டூடல் ஆர்ட்டில் வச்சுருக்காங்க. டூடல் ஆர்ட்டில் இருக்கவங்க விநாயகரை அங்கே வச்சா எப்படி இருக்கும்ன்ட்டு இமேஜின் பண்ணி பண்ணியிருக்கேன். இது என்னோட தேர்ட் பிக்சர். இந்தியன் ஆர்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இதோட டாபிக் சந்திரனுக்கு சாபம் கொடுக்கும் விநாயகர். விநாயகர் வந்து நம்மளுக்கு பிளஸ் பண்ணுற மாதிரி, வீரத்தை கொடுக்குற மாதிரி விநாயகரை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சாபம் கொடுக்குற மாதிரி விநாயகர் நம்ம பார்த்ததில்ல. அதனால நான் அதை தான் இந்த பிக்சரில் பிக்சரில் பண்ணியிருக்கேன். நமஸ்தே. நமஸ்தே, என் பேர் தேஜஸ்ரீ. நான் பெயிண்டிங் ஃபோர்த் இயர் ஆர்என்எஃப்ல படிக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்காக நான் இந்த பிக்சர் வரைஞ்சிருக்கேன். இந்த பிக்சர் போஸ்டர் கலர் மீடியம்ல யூஸ் பண்ணியிருக்கேன். விநாயகர் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். விநாயகரோட வாகனம் மூஞ்சிரு. விநாயகரை சுத்தி பறவைகள் இருக்கு. இதுதான் ஆகாயம். ஆகாயத்திலேருந்து பூக்கள் விநாயகர் மரம் விழுந்து அதுவே மாலையாக உருவாகுகிறது. இதுதான் விநாயகரோட அரண்மனை. விநாயகரோட கிரீடம் மாதிரி வரைஞ்சிருக்கேன். நான் இதெல்லாம் டிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் இந்த பிக்சரை வரைஞ்சிருக்கேன். இதுதான் என்னோட செகண்ட் பிக்சர். இது பேர் டூடில் ஆர்ட். நான் இதோட சுற்றி பேக்ரவுண்ட் வந்து ஆயில் பேஸ்டல்ஸால் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ளோரல் டிசைன்ஸ், இந்த ஷேடு, கர்வ் லைன், ஹேச்சிங், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், இந்த மாதிரி லைன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இதுதான் என்னோட தேர்ட் பிக்சர். இது இந்தியன் ஆர்ட் ஸ்டைலில் நான் வரைஞ்சிருக்கேன். விநாயகர் கொழுக்கட்டை கையில் வச்சுருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். மேலே கைலாச மவுண்டைன் போட்டு கீழே அவர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதுக்கு பேர் ஏகதந்த விநாயகர். இதுக்கு ஏன் அப்படி பேர் வந்ததுன்னா, பரசுராமன் சிவனை பார்க்க வந்தப்போ விநாயகர் அது அனுமதிக்கல. ஏன்னா சிவன் அப்போ ஓய்வெடுத்துட்டு இருந்தாரு. அதனால பரசுராமன் கோபப்பட்டு பரசத்தை வீசினதுனால விநாயகரோட வலது தந்தம் உடைஞ்சது. ஸோ அதனால தான் விநாயகருக்கு ஏகதந்த விநாயகர்னு பேர் வச்சாங்க. நமஸ்தே. என் பேர் தருண். நான் பெயிண்டிங் ஃபோர்த் இயர் ஆர்என்எஃப் படிக்கிறேன். நான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மூணு பிக்சர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து மீடியம் போஸ்டர் கலர்ஸ். இது வந்து என்ன கான்செப்ட்னா, ஃப்ளூட் விநாயகர் ஃப்ளூட் வசிக்கிற மாதிரி, அதை வந்து மியூசிகன்லாம் கேட்குற மாதிரி. இதுக்கு நான் விநாயகரை மட்டும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட்லாம் பண்ணேன். இதில் நான் யூனிக்காக காமிக்கிறது மியூசிகனை தான். மூஷிகன் அவர் எதுக்கு அவரோட வாகனமாக எடுத்தார்னா, மூஷிகன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதனால் எல்லா இடத்துக்கும் சீக்கிரமாக ஒரு சின்ன இரு சொந்த பொந்துக்குள்ளே கூட போக முடியும். போயிட்டு அந்த இடத்துக்கு விநாயகர் அப்புறம் போய் வெளிச்சம் தருவார். என்னோட செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா டூடுல் ஆர்ட். மீடியம் வந்து பிளாக் பென். நான் இதில் வந்து விநாயகரை மட்டும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துகிட்டு எல்லாமே இமேஜினேஷனாக பண்ணுது. இதுக்கு யூஸ் பண்ண மீடியம் பிளாக் பென். இதில் நான் வந்து எல்லாமே ஷார்ப் எஜஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. என்னோடய தேர்ட் பிக்சர் வந்து இந்தியன் ஆர்ட். இது வந்து கல்வி விநாயகர். இவரை வழிபாடும்போது நமக்கு கல்வி நல்லா வருவாங்க. இதுக்கு இதோட மீடியம் வந்து போஸ்டர் கலர்ஸ். இதில் நான் விநாயகரை மட்டும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட்லாம் பண்ணேன். நமஸ்தே. நமஸ்தே, என் பேர் அனன்யா. நான் பெயிண்டிங் ஃபிஃப்த் இயர் படிக்கிறேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் மூணு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங். இதை நான் ரியலிஸ்டிக் ஆர்ட்டில் பண்ணியிருக்கேன், போஸ்டர் கலர் மீடியம். இது வந்து சிலை விநாயகர். நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய மற்ற சிலைகள் மாதிரி கருப்பாக, கிரே கலரில் எல்லாம், ப்ரௌன் கலரில் இல்லாமல் நான் இதை எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணி லைட் அண்ட் ஷேப் கொடுத்து பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த டூடில் ஆர்ட். டூடில் ஆர்ட்னா ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி டிசைன் போடுறதுக்கு பேர் தான் டூடில் ஆர்ட்.
அடுத்தது இந்தியன் ஆர்ட் ஸ்டைலில் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இது வந்து விநாயகர் லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு பெயிண்டிங். இது வந்து அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பாசத்தை எடுத்து காட்டுற மாதிரியான ஒரு பெயிண்டிங். அண்ட் இதையும் நான் போஸ்டர் கலர் மீடியமில் தான் பண்ணியிருக்கேன். நன்றி. நமஸ்தே டு ஆல், என் பேர் பிரணவ், நான் ஃபிஃப்த் இயர் படிக்கிறேன். ஸோ இந்த வட போகிற கணேஷ் சித்திரத்துக்கு நான் மூணு பிக்சர் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிக்சர், ரியலிஸ்டிக் பிக்சர். ஸோ இந்த கணேஷில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பென் ஒர்க்கில் பண்ணியிருக்கேன். பெனில் வந்து ஹேச்சிங், க்ராஸ் ஹேச்சிங், அப்புறம் அங்கங்கே டூடில் ஆர்ட் மாதிரி கூட பண்ணியிருக்கேன். ஸோ கணேஷை கொண்டது பிடிச்ச ட்ரீ பார்த்தீங்கன்னா பனானா ட்ரீ. ஸோ பேக்ரவுண்டில் வந்து பனானா லீவ்ஸ் வச்சு நான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அதுவும் பென் ஒர்க்கில் வந்து ஹேச்சிங், க்ராஸ் ஹேச்சிங், ஸ்ட்ரோக்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என்னோடய செகண்ட் பிக்சர், இதுவும் ரியலிஸ்டிக் பிக்சர் தான். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கணேஷா வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கணேஷா. ஸோ இதில் வந்து நார்மலாக ஒன் ஆர் டூ கலர்ஸ் கொடுக்காமல் நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லா இடத்துலையும். அப்புறம் கணேஷோட பாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்கின் கலர் கொடுக்காமல் வயலட், ப்ளூ அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய தேர்ட் பிக்சர், இது வந்து இந்தியன் ஆர்ட் பிக்சர். இது வந்து நான் வந்து போஸ்டர் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கணேஷா வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக கணேஷோட தலை வந்து யானோட தலை. ஸோ யானோட கலர் கொடுத்துருக்கேன், அதாவது கிரே கலர். அப்புறம் நார்மலாக ட்ரெடிஷ்னலாக கீழே வந்து ஃப்ரூட்ஸு, லட்டு, அப்புறம் சைடில் வந்து விளக்கு, அவர் நடுவில் புக்கு படிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நமஸ்தே, என் பேர் பிரீதி ராஜேஷ். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நான் பண்ண பெயிண்டிங் இதுதான். விநாயகர் சதுர்த்தியை நம்ம ஏன் கொண்டாடுறோன்னா, ஒரு ஒரு வருஷத்தோட புதிய தொடக்கத்தை வரவேற்கிறதுக்காக இந்த செலிப்ரேஷன் நடக்கப்படுது. இந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே நான் டூடில் ஒர்க்கால் பண்ணேன். டூடில் ஒர்க்கில் ஸ்டிப்ளிங்கையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டிப்ளிங்னா டாட் டாட்டாக கொடுத்து கவர் பண்ணுறது பேர் தான் ஸ்டிப்ளிங். இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் மண்டலா யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பேன். மண்டலானா சர்க்கிள் சர்க்கிளாக பேட்டர்ன் போடுறது பேர் தான் மண்டலம். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இது வீர விநாயகர். வீர விநாயகர்னா வீரமுடன் இருக்க விநாயகர் கும்பிடும்போது நமக்கு வீரம் வரும் என்ற நினப்பில் நிறைய பேர் இந்த சாமியை கும்பிடுவாங்க. இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இது அக்ரலிக் ஒர்க்கில் பண்ணது. இதை வந்து நான் கேன்வஸில் பண்ணேன். 24x12 cm கேன்வஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பாயிண்ட் ப்ரஷ் வச்சு. ஜுவல்லரிஸ்க்கு எல்லாத்துக்கும் கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இது என்னோடய இந்தியன் ஆர்ட் ஒர்க். இந்தியன் ஆர்ட் ஒர்க்கை நான் போஸ்டர் கலர்ஸால் பண்ணியிருக்கேன், A3 சைஸ் ஷீட்டில் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே நான் பேக்ரவுண்ட் கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் வந்து சாப் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸ் ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி போட்டு அது சின்ன சின்னதாக பறந்து போகிற மாதிரி பண்ணியிருப்பேன். அதை ஒயிட் பெயிண்டால் பண்ணேன். இது என்ன குறிக்குதுன்னா, நம்ம லைஃப்பில் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து போயிடும் என்பது தான் இந்த பேக்ரவுண்ட் பின்னாடி இருக்கும் கருத்து. நமஸ்தே, என் பேர் பைசாலி. நம்ம எதையுமே விநாயகரை நினச்சி பண்ணால் அது ஒரு பெரிய வெற்றியை தரும். அந்த இதில் இந்த விநாயகர் சதுர்த்திக்காக நான் மூணு பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்னோடய ஃபஸ்ட்டு பெயிண்டிங் வந்து நான் ஒளி விநாயகர் பண்ணியிருக்கேன். இந்த ஒளி விநாயகர் வந்து நான் ஆயில் பேஸ்டல்ஸில் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட், ப்ரௌன், பிளாக் அது மாதிரியான கலர்ஸ் ஃபேமிலியில் நான் பண்ணியிருக்கேன். இது ஏன் நான் இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணேன்னா, நம்ம இருட்டில் தடுமாறும் போதெல்லாம் ஒரு சின்ன ஒளியின் வெளிச்சம் நமக்கு பெரிய நம்பிக்கையை தரும். அது மாதிரி இப்போ இந்த உலகமே இருட்டில் தடுமாறிட்டு இருக்கும்போது இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் இருந்து எல்லா துன்பங்களும் போய் எல்லா இடத்துலையும் இந்த சின்ன ஒளியின் வெளிச்சம் போய் தெளிச்சம் வரணும். இது வந்து வீண கணபதி. இந்த வீண கணபதி வந்து நான் ஃபுல்லாக டெக்னிக்கல் பென்ல டூடுல் ஆர்ட் டிசைனில் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த ஒரு வேலையுமே ஒரு பெரிய ஈடுபாடோடு செஞ்சோம்னா அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போது அதை சுற்றி உள்ள தீமைகளோ துன்பங்களோ அல்ல டிஸ்ட்ராக்ஷனோ எதுவுமே நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது. அது மாதிரி இந்த பிக்சரில் விநாயகர் வந்து மெய்மறந்து வீணையை வாசிக்கிறதுனால அவர் சுற்றி இருக்கிற எதுவுமே அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை தரல. இது வந்து தனிமை கணபதி. இந்த தனிமை கணபதியை நான் இந்தியன் ஆர்ட் ஸ்டைலில் போஸ்டர் கலர்ஸால் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே நேச்சரோட தனியாக பேசுகிறதும் நேச்சரோட தனியாக ரசிக்கிறதும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
அது மாதிரி இந்த விநாயகர் அடர்ந்த காட்டுல ஒரு குளத்துல ஜாலியா நேச்சரை ரசிச்சுட்டு டான்ஸ் ஆடுறாரு. நமஸ்தே, என் பேர் அசு, நான் வந்து ஆர்ட் அண்ட் ஃபைன் ஆர்ட் பெயிண்டிங்ல படிச்சுட்டு இருக்கேன். இது என் ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆஃப் கஜானந்த உற்சவம். இந்த பிக்சர்ல கணேஷா மூசிக வாங்கினு நான் அந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். கஜமுகேஸ்வரன் என்னும் அசுரன் சிவனால் அருள் பெற்ற எந்த தேருளாலும் மனிதர்களாலும் வதைக்க முடியாத வரம் பெற்றான். காலப்போக்கில் அவ்வாரத்தை தவான வழிகளுக்கு பயன்படுத்தி அனைவரும் துன்புறுத்தினான். இதை அறிந்த கணேசன் கஜமுகேஸ்வரனின் ஆணவத்தை அழிக்க அவனை ஒரு மூஷிகமாக மாற்றி நாம மாவனமாக மாற்றிக் கொண்டான். இந்த பிக்சர்ல போஸ்டர் கலர்ஸ் பிரைட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நமஸ்தே, இது செகண்ட் பிக்சர் ஆஃப் கஜானந்த உற்சவம். இந்த பிக்சர்ல நர்த்தன கணபதி நான் வரைஞ்சிருக்கேன். யூஸ்வலா எந்த கோவிலும் நீங்க நர்த்தன கணபதி உட்காந்துருக்க மாதிரியும் இருக்க மாதிரி நீங்க பாத்துருக்கீங்க. ஆனா திருப்பூர் ஊத்துக்குழி கைலாசநாதர் கோவில்ல கணேஷா நர்த்தன பண்ணிட்டு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. இந்த பிக்சர் நான் டோர் பிளாட்ல பண்ணிருக்கேன். நடுவில் மூணு சென்டர்ல யூனிவர்சிட்டி கார்ட், பின்னாடி டோர் பிளாட். இது நான் மைக்ரான் பண்ணால பண்ணிருக்கேன். இதன் தேர்ட் பிக்சர் ஆஃப் இந்திய நாட். இந்த இந்திய நாட்டில் கணேஷா மாமாசுரனை கொல்ற மாதிரி போஸ்டர் நான் வரைஞ்சிருக்கேன். கணேச விக்னராஜா மாமாசுரன் என்னும் அசுரனை தன் கையில் உள்ள ஆயுதங்கள் இன்றி தன் கையில் உள்ள தாமரையை வீசி இருந்து தன் தாமரையின் தெய்வீக நர்மணத்தால் மாமாசுரன் இறந்து போய்விட்டதாக சொல்லப்படுகிறது. கணேஷா கோபமாக இருக்கிறதால் அவளுக்கு நான் சிவப்பு வண்ணம் கொடுத்திருக்கிறேன். தேங்க்யூ அண்ட் நமஸ்தே.